நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கம் நிகழ்ச்சி. தொடர இருப்பது சிறப்பு நேர்காணல் ஒன்று. புலம்பெயர் நாடுகளிலே தமிழர்கள் தத்தம் துறைகளிலே மிகவும் சிறம்பட செயலாற்றி அந்தந்த நாடுகளுக்கு விசுவாசமாக பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று ஒரு நேர்காணல் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே இன்று இந்த நேர்காணலில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக இரண்டு பேரை கௌரவிக்கும் முகமாகவும் அவர்கள் தமிழ் சமுதாயத்துக்கு தேடி கொடுத்த இந்த பெருமைக்குரிய விடயத்தை கௌரவிக்கும் முகமாக இந்த நேர்காணல் இடம்பெறுகின்றது. நேர்காணலை வழங்குவதற்காக நிலைய கலையகத்துக்கு வருகை தந்திருப்பவர்கள் சிவா என்று அழைக்கப்படும் கதிர்காமு சிவசுப்பிரமணியம் மற்றும் நவா என்று அழைக்கப்படும் நவரத்ன ராஜா ஜெயச்சந்திரன். சிவசுப்பிரமணியம் அவர்கள் RMS அதாவது RDA என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது RMS ஆக வந்திருக்கும் RMSல் தொழில் புரிந்து வருகின்றார். நவா ஜெயச்சந்திரன் அவர்கள் ஸ்டேட் போர்ட்டரில் தொழில் புரிந்து வருகின்றார்கள். ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில் 10-20 பில்லியன் கணக்கில் எத்தனையோ அபிவிருத்திகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த வகையில் தமிழர்களின் பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு பெருமை தரும் அளவிலே இந்த இருவரும் எக்ஸலண்ட் அவார்டு எனப்படும் அந்த அவார்டை ஆஸ்திரேலியா பூராவும் நடத்தப்பட்ட தேர்விலே வெற்றி கண்டு தமிழர்களுக்கு பெருமை தேடித் தந்திருப்பது உண்மையிலேயே தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவர்களிடமிருந்து அந்த ப்ரொஜெக்ட்ஸ் அவர்கள் பங்கு பெற்றிய அந்த ப்ரொஜெக்ட்ஸில் அவர்களது பங்களிப்பு எவ்வாறு இருந்தது, அதன் மூலம் தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் தொடர்ந்து மற்றைய தமிழ் சமூகம் எவ்வாறு இருப்பவர்கள் எவ்வாறு அப்படியான அவார்ட்ஸை பெறக்கூடிய சாத்தியங்களை அடையலாம் என்றது பற்றியக்கான விஷயங்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் நவா மற்றும் சிவா இருவருக்கும் வணக்கம். தமிழ் முழக்கம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஸ்ரீ. வணக்கம் தமிழ் முழக்க நேயர்களே. வணக்கம் ஸ்ரீ. வணக்கம் தமிழ் முழக்க நேயர்களே. சரி, இவங்கள் ரெண்டு பேரும் உண்மையிலேயே நாங்கள் பெருமை அடைகின்றோம். உங்களுடைய அவார்டு அதாவது எக்ஸலண்ட் அவார்டு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆஸ்திரேலியா பூராக நடத்தப்பட்ட தேர்விலே நீங்கள் இருவரும் நான் கிரேன் நியூ சவுத் வேல்ஸில் இருந்து இந்த அவார்டை பெறுகின்றீர்கள் தமிழர்கள் என்ற வகையிலே கூறுங்கள். முதலாவதாக யார் கூட போறீங்கள்ல நவா, உங்களுடைய ப்ரொஜெக்டை பற்றி சொல்லுகிறீர்களா? எனது ப்ரொஜெக்ட் அணைக்கட்டு என்று சொல்லலாம். நாங்கள் கோப்டன் டேம் என்ற ஒரு டேம் ப்ரொஜெக்டில் நான் அப்கிரேட் ப்ரொஜெக்டில் ப்ரொஜெக்ட் மேனேஜராக கிட்டத்தட்ட 12 வருடங்கள் தொழில் புரிந்தேன். இந்த என்னுடைய ப்ரொஜெக்ட் என்பது புதிதாக டேமை
கரண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்கிரேட் பண்ணுவதற்காக செய்யப்பட்ட தொழிலாகும். இந்த இந்த டேம் 1976 ஆரம்பத்தில் கட்டப்பட்டது. ஆரம்பத்தில் கட்டப்படுவதற்கு இது 8 வருடங்களுக்கு மேல் எடுபட்டது. இது கட்டிடத்துக்காக எடுக்கப்பட்ட டைம் 8 வருடம். இது புதுப்பிக்கும் போது இது எடுக்கப்பட்ட வருடங்கள் கிட்டத்தட்ட 9-10 வருடங்கள். 9-10 வருடங்களும் நான் இந்த இந்த அபிவிருத்தி திட்டத்தில் முழுதாக ப்ரொஜெக்ட் மேனேஜர் என்ற பதவியில் மற்ற ஒவ்வொரு தாபனங்களுடன் சேர்ந்து தொழில்பட்டு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த இந்த அபிவிருத்தி திட்டத்தை முடித்து வைத்தேன். இந்த கோப்டன் டேம்ன்றது கிட்டத்தட்ட 113 மீட்டர் உயரமுள்ள ஒரு அணைக்கட்டு. 113 மீட்டர் உயரம் என்பது கிட்டத்தட்ட 10-12 கிணறுகளை ஒன்றாக அடுக்கி வைத்தால் எவ்வளவு உயரம் வருமோ அந்தளவு உயரமானது. இதன் அடித்தளத்தில் இது கிட்டத்தட்ட 500 மீட்டர்ஸ் அகலமான அடித்தளம். இது இது கிளேயால் நடுவில் இடப்பட்டு முற்புறமும் பிற்புறமும் ரோக்கால் அடுக்கப்பட்ட மிகவும் பிரமாண்டமான கிட்டத்தட்ட 1,364,000 மெகாலிட்டர்ஸ் வாட்டரை அதில் ஸ்டோரேஜில் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு அணைக்கட்டு. இதன் கெப்பாசிட்டியை கொம்பைய வண்ண ஜோசித்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 டைம்ஸ் சிட்னி ஹார்பரில் எவ்வளவு வாட்டரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலுமோ அந்தளவு அளவு ஸ்டோ வாட்டரை இந்த அணைக்கட்டு தாங்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு அணைக்கட்டு. இத்துடன் இந்த அணைக்கட்டின் பிரதான நீளம் 1.4 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இத்துடன் 9 மிகவும் பிரமாண்டமான கேட்டுகள் கிட்டத்தட்ட 13 மீட்டர் உயரமான 14 மீட்டர் உயரமான 13 மீட்டர் அகலமான 9 கேட்டுகள் இந்த அணைக்கட்டிலிருந்து வாட்டரை வெளியில் டிஸ்சார்ஜ் பண்ணுவதற்காக கட்டப்பட்டு வாட்டரை இதுக்குள் அடைத்து ஸ்டோர் பண்ணி வைத்துக்கிறார்கள். அந்த வகையிலே ஜெயச்சந்திரன் வளைவாக வழங்கப்படுத்தியிருந்தீர்கள், அதை ஒப்பீட்டு ரீதியாகவும் வளைவாக கூறியிருந்தீர்கள். இந்த அணைக்கட்டிலே உங்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது? அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ன்றதுலே நீங்கள் எவ்வாறு உங்களுக்கு தரப்பட்ட பணத்தை, அதாவது ஃபைனான்ஸை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி செய்தீர்கள்? உங்களோட டீம் எத்தனை பேர் இருந்தார்கள்? எதற்காக உங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியா ரீதியாக நீங்கள் வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் எதற்காக வழங்கினார்கள் என்பதை பற்றி சொல்வீர்களா? இந்த அபிவிருத்தி திட்டத்தில் நான் ஆரம்பத்தில் இருந்து ப்ரொஜெக்ட் மேனேஜராக தொழில்பட்டேன். ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 36 மேல டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை நாங்கள் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு விதத்தால் அனலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 9 ஆப்ஷன்ஸை நெக்ஸ்ட் கான்செப்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அதிலிருந்து மூன்று ஆப்ஷன்ஸை தெரிவு செய்து இந்த மூன்றிலிருந்து ஒரு ஆப்ஷனை கண்டுபிடித்து அதை சரியா என்று சொல்லி கவர்மெண்ட் கேட்வே ரிவ்யூ என்ற ப்ரொசஸுக்கால போய் மற்ற டிசைனர்ஸ் கன்சல்டன்ட் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு டீம் ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணி எல்லாத்த சப்போர்ட்டோடையும் எல்லாத்த உறுதுணை ஆதரவோடையும் இது ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் இந்த கோஸ்ட் எஃபெக்டிவ் என்வாயன்மெண்ட்லி ஃப்ரெண்ட்லி சேஃப்டி எல்லா அஸ்பெக்டையும் மேனேஜ் பண்ணி போய் கடைசியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் வரும்பொழுது நாங்கள் ஓப்பன் டெண்டர் ஸ்டேஜுக்கு போய் 4 டெண்டர்ஸை செலக்ட் பண்ணி அவர்களை நமது வேலைத்தளத்துக்கு கொண்டு கோப்டன் டேம் சைட்டுக்கு கொண்டு போய் 2 நாள் அவர்களுடன் சேர்ந்து ஒர்க் ஷாப் வச்சு அவர்களுடன் ஐடியாக்கள் ஆலோசனைகள் கலந்தாலோதித்து பிறவும் டெண்டாந்தரம் அவர்களுடன் மீட் பண்ணி சிட்னியில் மீட் பண்ணி நாங்கள் டிசைன்ஸ் அண்ட் தி ஸ்பெசிஃபிகேஷன் அவர்களுடனும் டிசைனர்ஸோடன் சேர்ந்து கலந்தாலோசித்து சரியான ஒரு முடிவை ஒரு நல்ல முடிவு என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு வெளிக்கிட்டு அவருடன் துணையுடனும் பின்பு கட்டிட வேலைகள் நடந்தபொழுது ஃபவுண்டேஷன் கமிட்டி கம்யூனிட்டி கன்சல்டேஷன் கமிட்டி சேஃப்டி கமிட்டி என்றெல்லாம்
டைம் டு டைம் மீட் பண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு டீமாக செயல்பட்டோம். இந்த டீமில் கிட்டத்தட்ட டைம் டு டைம் 50-60 பேருக்கு மேல் இருந்து தொழில் பட்டோம். என்னுடைய தொழில் அவர்களை ஒன்றாக வைத்து ஒரே ஒரே டைரக்ஷனில் கொண்டு போனது. அதனால் தான் இந்த வெற்றியை எங்களுக்கு அடையக்கூடியதாக இருந்தது. பாராட்டுகள். இந்த இதனுடைய டாலர் வேல்யூ எவ்வளவு கூற முடியுமா? இந்த டாலர் வேல்யூ நாங்கள் 60 மில்லியன் அண்டு கணக்கு பார்த்து செய்து கொண்டு தொழில்நுட்பத்தை நடத்தி கொண்டிருந்தோம். முடிந்த பொழுது கிட்டத்தட்ட எங்களால் இனோவேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணினபடியால் 14 மில்லியனு கிட்ட எங்களால் இந்த ப்ரொஜெக்டில் சேமிக்கக்கூடியதாக இருந்தது. அதுவும் ஒரு மிகவும் ஒரு திறமையான செயலாக கருதப்பட்டது. குறிப்பு சிறிதாக சொல்லுங்கள், உங்களுக்கு தமிழர்கள் எத்தனை பேருக்கு இந்த அவார்ட் ஆஸ்திரேலியாவும் பூராவும் கிடைத்திருக்கின்றது? நீங்கள் சிவா சிவசுப்பிரமணியம் அவரை தவிர வேறு யாருக்கும் கிடைத்திருக்கிறது, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? இது ஒரு வருடம் நடப்பது. இந்த வருடம், அதாவது உங்களுக்கு கிடைத்த வருடத்துக்கு? எங்களுக்கு கிடைத்த வருடத்தில் எனக்கு தெரிந்த அளவில் எனக்கும் சிவாவுக்கும் கிடைத்திருக்கு. இன்னும் மெனோவண்ட ஒருவரும் டபோலிருந்து அவற்ற ப்ரொஜெக்டுக்கு அவர் முழுதாக அவருக்கும் ஒரு அந்த ப்ரொஜெக்ட் கொண்டு கிடைத்ததாகத்தான் நான் நம்புகிறேன். இதற்குரிய தயாரிப்புகள் அந்த ப்ரொஜெக்டை நீங்கள் வின் பண்ணுவதற்கு அல்லது அந்த அவார்டுக்கு சப்மிஷன் வந்து பெரிய ஒரு வேலையாக இருந்திருக்கும் அல்லவா? ஐயா, நீங்கள் சொல்வது சரி. அந்த சப்மிஷனை எழுதுவதில் நான் நிறைய பங்கெடுத்தேன். எங்களுடைய மேனேஜர், எங்களுடைய கம்யூனிகேஷன் டீமும் எங்களுக்கு உதவி செய்தவர்கள். நாங்கள் வெளியில் கொடுத்து எந்தவித சப்மிஷனும் ப்ரிப்பேர் பண்ணவில்லை. இந்த சப்மிஷன் ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு சில சந்தர்ப்பங்களில் நான் என்னுடைய மகளின் உதவியையும் நாடினேன். நிச்சயமாக உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விடயம் என்னென்றால், நீங்கள் இதுதான் முதலாவது ஹேண்டில் பண்ண, அதாவது கையாண்ட ஒரு பெரிய ப்ரொஜெக்டாக இருக்கும் நினைக்கணும். அப்படியா? இதுக்கு முன்னமும் ஒரு ஹியூம் டேம் ப்ரொஜெக்ட், 80 மில்லியன் ப்ரொஜெக்ட், அதையும் அதை முடித்த பின்பு தான் இந்த ப்ரொஜெக்டில் நான் ஆரம்பித்து முடித்தேன். எங்கள் டேம் அப்கிரேட் ப்ரொஜெக்ட்ஸ் நார்மலி கிட்டத்தட்ட 8-10 இயர்ஸ் ப்ரொஜெக்ட் என்றபடியால் நாங்கள் அடிக்கடி கண்ண ப்ரொஜெக்டில் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. இன்னும் நான் ரிட்டையர் பண்ண முன்னும் இன்னொரு ப்ரொஜெக்டில் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்புகின்றேன். உங்களோட இந்த வெற்றிக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன 2-3 வேர்டில் சொல்ல முடியுமா? என்ன இதனுடைய பின்னணி, என்ன உங்களுடைய உழைப்பு, அப்படி என்ன சொல்லுவீர்கள்? என்னுடைய உழைப்புன்னு சொல்லும்போது இந்த வேலைக்கு நான் கன சந்தர்ப்பம் உண்டு. நான் நல்ல டீம் ஒர்க் ஒன்றை பில்டப் பண்ணினேன். நான் அடிக்கடி வேலை விஷயமாக வீட்டை விட்டு வெளியில் சென்று திரும்பி வர போகணும். எனது மனைவியார் மிகவும் உறுதுணையாக இருந்தார். அவர் விடிய ஒலும்பி எல்லாம் உதவி செய்து அனுப்புவார். அத்துடன் எங்களுடைய வேலை தளத்தில் எனது மேனேஜர், எமது சக தொழிலாளிகள், எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ட் எல்லோருமே ஆரம்பத்திலிருந்து கடைசி மட்டும் அவர்களுக்கும் அந்த ப்ரொஜெக்டில் ஓனர்ஷிப் எடுத்து எங்களுடன் ஒன்றாக வேலை செய்தார்கள். அந்த கட்டுக்கோப்பை கொண்டு நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நடத்தி கொண்டிருந்தபடியா அது ஒரு வெற்றியை தரக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தது. அதாவது கடின உழைப்பு என்று சொல்லலாம் அல்லவா? கடின உழைப்பு. நீங்கள் வீடு இங்கிருந்து கூட எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்காள இருக்கும் கொப்டன் என்ற இடம் அல்லவா? அந்த இடத்துல பேரும் கொப்டன் நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 2 மணிக்கெல்லாம் டிரைவிங் டிஸ்டன்ஸ் என்று நினைக்கிறேன் கூட. இங்கிருந்து நாங்கள் வழக்கமாக சிட்னி ஏர்போர்ட்டுக்கு சென்று அங்கிருந்து பிளேனில் இன்வர் ஆம்படாலுக்கு போய் அங்கிருந்து 1.5-2 hours டிரைவிங்ல உள்ள ஒரு தூரத்தில் தான் இந்த மணக்கட்டு அமைந்துள்ளது. நீங்கள் எமது நேயர்களுக்கு அல்லது எமது சமுதாயத்துக்கு உங்களுடைய வெற்றியை எவ்வாறு மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வதாக இருந்தால், உங்கள் அனுபவத்தை பகிர்வதாக இருந்தால் சிறு வார்த்தைகளில் எவ்வாறு கூறுவீர்கள்? என்னை பொறுத்த மட்டும் நான் கூறக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், அந்த டீம் பில்டிங் அண்ட் மற்றவர்களுக்கும் நீங்கள் அந்த தொழிலிருந்த ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி அவர்களையும் உங்களுடன் சேர்த்து அழைத்து கடின உழைப்பு, விடாமுயற்சி முக்கியம் என்பதை நான் நம்புகின்றேன். நன்றி. நன்றி ஜெயா. மீண்டும் உங்களுடன் பெறுவோம். இப்பொழுது உங்களுடன் என்னும் ஒரு வெற்றியாளர் இருக்கிறதார், சிவா அவர்கள். சிவா கதிர்காமு சிவசுப்பிரமணியம் அவர் ஆர்எம்எஸ்ஸில் செயற்படுகின்றார். ஆர்எம்எஸ் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நியூ சவுத் வேல்ஸில் பெரிய பாதைகள் மற்றும் பிரிட்ஜஸ், பாலங்கள், அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது ஃபெரிஸ் கூட ரன் பண்ணுகிறார்கள். நிறைய பெரிய பெரிய ப்ரொஜெக்ட் செய்கிறார்கள். சிவா சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவங்கள். இந்த அவார்டை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், வருடா வருடம் இன்ஜினியர்ஸ் ஆஸ்திரேலியா வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆஸ்திரேலியா வந்து
நாட்டில் நடக்கிற எல்லா ப்ரொஜெக்ட்ஸையும் அசஸ் பண்ணி அதில் நல்ல ப்ரொஜெக்ட்ஸ் என்று சொல்லி, நல்ல வடிவாக மேனேஜ் பண்ணப்பட்ட ப்ரொஜெக்ட்ஸ் என்று சொல்லி அதை ரெக்கக்னைஸ் பண்ணுற நிகழ்வு. அந்த விதத்தில் நவாவுக்கும் நவாவின் ப்ரொஜெக்டுக்கும் என்னுடைய ப்ரொஜெக்டுக்கும் 2013 அவார்ட் கிடைச்சது. அதுதான் இந்த அவார்டின் அடிப்படை. உங்களோட ப்ரொஜெக்டை பற்றி சொல்லுவீங்களா சிவா? என்னுடைய ப்ரொஜெக்ட் வந்து கிரேட் வெஸ்டர்ன் ஹைவே அப்கிரேட் என்று சொல்கிற ப்ரொஜெக்ட். உங்களுக்கு தெரியும், கிரேட் வெஸ்டர்ன் ஹைவேன்றது பெரமட்டாலேருந்து பெத்தஸ்ட் மட்டும் போகிற வீதியினுடைய பெயர். அது பெரமட்டாலேருந்து பென்ரித் மட்டும் உங்களுக்கு தெரியும் ஃப்ரீவே மாதிரியான அமைப்பு இருக்கிறது. பென்ரித்துக்கு பிறகு இப்போ நீங்கள் 25 முந்தைய அந்த பாதையில் போயிருந்தால் உங்களுக்கு தெரியும், டெண்டிலேன் உள்ள ஒரு ரூரல் ரோட் மாதிரியான ஒரு வீதி அது. அதை 4 கொண்ட டுவல் கேரிட்வேயாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு 15 முந்தி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தது ஓட்டர்ஸுக்கு, ரெசிடென்ஸுக்கு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் 5 6 தூரத்தை அப்கிரேட் பண்ணி கொண்டு வரோம். அந்த முறையில் என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து 2011 இருந்து 2013 மட்டும் நடந்த ப்ராஜெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த ப்ராஜெக்ட். ஒரு 3 லெந்த் ஆஃப் ரோட்டை அப்கிரேட் பண்ணாங்க லோசன்ற இடத்துல. இந்த ப்ராஜெக்ட் வந்து எத்தனை எவ்வளவு மில்லியன் காஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு? அதை பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கக்கூடியதாக இருந்ததா? உங்களுக்கு வந்த சேலஞ்சஸ், அதாவது எதிர்நோக்கி இருந்த சவால்களை பற்றி கூறுவீங்களா? இது வந்து 220 வேர்த் ஆஃப் டொலர் வேர்த் ஆஃப் ப்ரொஜெக்ட். இதை டெலிவர் பண்ண முறை வந்து அலையன்சிங் என்று சொல்லி கான்ட்ராக்டரும் டிசைனரும் ஆர்எஸ்எம்மும் சேர்ந்து, ஆர்எம்எஸும் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சராகத்தான் இதை நாங்கள் கட்டி முடித்த நாங்கள். அதுக்கு காரணம் வந்து இதில் இருந்த சேலஞ்சஸ். இதில் உள்ள இருந்த சேலஞ்சஸை வந்து குவான்டிஃபை பண்ணி ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குற அளவுக்கு குவான்டிஃபை பண்ணக்கூடிய முறையில் இருக்கவில்லை. அதால் இது நல்ல முறை என்று சொன்னால் எல்லாரும் இந்த ரிஸ்கை ஷேர் பண்ணுறது தான் நல்ல முறை என்று யோசித்து கான்ட்ராக்டரும் டிசைனரும் ஆரம்பம் சேர்ந்து ஒரு எஸ்டிமேட்டை டெவலப் பண்ணி அதை கடைசி மட்டும் நாங்கள் ஹை ப்ரொடக்டிவிட்டி ஹை பர்ஃபார்மன்ஸ் என்ற அடிப்படையில், வெல்யூ ஃபார் மணி என்ற அடிப்படையில் மேனேஜ் பண்ணி வெற்றிகரமாக முடித்தது ஒரு சாதனை என்று சொல்லலாம். இந்த மற்ற ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் இல்லை நடந்து முடிந்த மற்ற ப்ராஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணக்குள்ள ஒப்பிடும் பொழுது எந்த காரணத்துக்காக உங்களுக்கு இந்த கிரேட் வெஸ்டர்ன் ஹைவேக்கு அதை இந்த அவார்டை, எக்ஸலண்ட் அவார்டை தந்தார்கள்? கிரேட் வெஸ்டர்ன் ஹைவே அப்கிரேட் வந்து ஒரு 50-60 லெந்த் ஆஃப் ரோட் அப்கிரேட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் லாஸ்ட் 15. அதில் இந்த செக்ஷன் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் செக்ஷன். த ரீசன் வந்து என்னென்றால், ஒன் சைடில் வந்து லோஷன் ஷாப்ஸ் இருக்குது. தே டோன்ட் அந்த லோஷன் ஷாப் ஓனர்ஸ் வந்து தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் தட் ஷாப்ஸ். இன்னொரு ஏரியாவில் கம்யூனிட்டி ஹால் இருக்குது, அது வந்து ஹிஸ்டாரிக்கல் கம்யூனிட்டி ஹால், அதையும் அந்த கம்யூனிட்டி வந்து டசன்ட் வாண்ட் டு லூஸ் இட், ஹெரிட்டேஜ் லிஸ்டட். அதே மாதிரி சிட்னி ராக் என்று சொல்லி அபொரிஜினல் சிக்னிஃபிகன்ஸ் உள்ள ராக் கொண்டு இதுக்கு மிக அருகாமையில் இருக்குது. அதில் அதை நாங்கள் பாதுகாக்க வேணும், அதில் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த அப்கிரேட்டுக்கு முன்னம் இதில் போயிருந்தால் தெரியும், லோசன இடத்துல ஹைவே வந்து ஒரு 90 வென் பண்ணி போகுது. அப்போ ஸ்லோ டவுன் பண்ணித்தான் வாகனம் எல்லாம் போக வேணும். இந்த அப்கிரேட்டில் நாங்கள் 80 போகக்கூடிய மாதிரி ஒரு பாலம் ஒன்று அமைத்து பெரிய கேவில ரயில்வேயை க்ராஸ் பண்ணுறோம். என்னென்று சொன்னால், நீங்கள் சிட்னிலேருந்து கட்டும்பாக்கு போய்க்கல, இந்த இடத்துல ஹைவே வந்து ரயில்வேயை க்ராஸ் பண்ணுது. அதால் அந்த ரயில்வே லைனையும் நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டி வந்தது. அது ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்ச். அந்த ரோட் ப்ரொஜெக்டோட ரயில்வே லைனையும் மாற்றி அமைக்கிறது, ரயில்வே லைனை ஷட் பண்ணாமல் மாற்றி அமைக்கிறன்றது சரியான கோஆர்டினேஷன் வேணும் ரயில் கோப்போட. அப்படியான வித்தியாசமான சேலஞ்சுகள் இருந்தபடியால் இந்த ப்ரொஜெக்ட்ஸை வந்து
ப்ரொஜெக்ட்ஸுக்கு இந்த அவார்டுக்கு கிடைக்கிறது இல்லை. மற்ற இடங்களில் இவ்வளவு சிக்கல்கள் இருக்காது, இது ஒரு பெரிய சிக்கல் நிறைந்த இடமாகவும் கணக்கு காம்ப்ளிகேட்டட்னு சொல்லுவார்கள். அதாவது கணக்கு ஹெரிட்டேஜ் ஐட்டம்ஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அப்படியான இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், ப்ளூ மவுண்டன் வந்து இன்டர்நேஷ்னல் லிஸ்டட் வேர்ல்ட் லிஸ்டட் ஹெரிட்டேஜ் ஏரியா. அப்போ அதில் ப்ரொஜெக்ட் செய்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் கவனம் தேவை. அதில் ஓட்ட அதில் உள்ள ஓட்ட கோர்சஸ் அதில் உள்ள ஃப்ளோரா ஃபோனா ஒன்று டேமேஜ் ஆகக்கூடாது, த்ரெட்டன் ஸ்பீசிஸ் இருக்கும், அவை எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணணும். நீங்கள் சொல்கிறது ஒன்றுதான். இது இன்னும் ஒரு வித்தியாசமான கேள்வியாக கேட்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையுடன் அதை விட நீங்கள் கம்யூனிட்டி சமூக சேவைகளிலும் நிறைய ஈடுபட்டிருக்கிறீர்கள். அதாவது தமிழ் பாடசாலை நிர்வாகத்தில் இருக்கிறீர்கள், மற்றது கோயிலிலும் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள், அப்படிக்கான விஷயங்களில் ஈடுபடுங்க. என்ன மாதிரி இப்படியான நிறைய இதுகளை உங்களுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்குது, அது என்ன மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? நான் நினைக்கல ஸ்ரீ, நீங்கள் செய்கிற அளவுக்கு நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் நினைக்க இல்லை. என்றாலும் என்னால் இயன்ற அளவு எனக்கு தமிழ்லே ஒரு ஆர்வம் இருக்கிறது. அதால் இப்போ ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் ஸ்கூல்ஸில் பிரசிடெண்டாக இருக்கிறேன். எங்களால் இயன்ற அளவு நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று வருஷம் செய்ய வேணுமென்றது என்னுடைய ஒரு நோக்கம். அந்த விதத்தில் அதில் ஒரு பங்களிப்பை செய்யலாம் என்று தான் அதில் இருக்கிறேன். அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் ஃபவுண்டேஷனில் நீங்களும் அந்த கமிட்டியில் இருக்கிறீங்கள். அதாலையும் பல விதமான நல்ல நிகழ்ச்சிகளை நல்ல சேரிட்டி வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பங்களிப்பிலையும் மனதுக்கு ஒரு திருப்தி தர விஷயம். நிச்சயமாக திருப்தி உண்டு. அதோடு சமூகத்துக்கு நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு சேவையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது நேரத்தை கூட எடுத்தாலும் இரவு நீங்கள் 12-1 மணி மட்டும் சில செய்ய வேண்டி வரும் அல்லவா வேலைகள்? அந்தளவு செய்ய வேண்டி வராட்டிலும் கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் கூட நேரம் செய்ய வேண்டித்தான். இந்த உங்களுடைய அவார்ட் தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் எவ்வாறு இதை மற்றவர்களுக்கு ஊக்குவிப்பதாக இருந்தால் எவ்வாறு சொல்லுவீங்கள்? என்ன உங்களுடைய வெற்றியின் காரணம் என்ன, அதன் பின்னணியில் என்ன, எப்படி நீங்கள் சேலஞ்சஸ் வந்தது, அதை சொல்லுங்களேன். முதற்படி இது நான் எனக்கு கிடைச்ச அவார்ட் ஆக்கிறதுல விட ஆர்எம்எஸ்ல வேலை செய்கிற சகல இன்ஜினியர்ஸுக்கும் சகல ஊழியர்களுக்கும் கிடைச்ச அவார்டாக தான் கருத விரும்புகிறேன். இது ஒரு ப்ரொஜெக்டை தனிப்பட்ட ஆளாக செய்து முடிக்கல, அது நவாவும் சொல்லியிருந்தார். இது ஒரு டீம் ஒர்க் தான். இங்கே இங்கே உதவியாளராக இருக்கிற சாந்திக்குமாரும் ஆரம்பிசலைவர் பிரிட்ஜ் செக்ஷனில் வேலை செய்கிறவர் அவர் பல விதமான பிரிட்ஜ்களை டிசைன் பண்ணி கொண்டிருக்கின்றார். அப்போ இது ஆரம்பிசுக்கு கிடைச்ச இதாக அவார்டாகவும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து வந்து தம் துறையில் முக்கியமாக இன்ஜினியரிங் துறையில் அவர் செய்கிற ஸ்தாபனங்களில் நல்லாக செய்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ இன்ஜினியர்கள் அவர்கள் எல்லாருக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் கருத விரும்புகிறேன். நிச்சயமாக பாராட்ட வேண்டிய விடயம் அதுதான். நாங்கள் இன்று தமிழ் முழக்கம் மூலமாக இதை நாங்கள் எமது சமூகத்துக்கு எடுத்து வந்து உங்களையும் கௌரவிக்க வேண்டிய ஒரு சேவை இருக்கின்றது என்றால் நவா சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவங்கள். என்னுடைய என்னதை பற்றி ப்ரொஜெக்டை பற்றி அனுபவங்கள் கேட்கிறீர்கள். எங்களோட சேலஞ்சஸ் வந்து இதில் சொன்னால் இந்த இது அப்கிரேட்னு சொன்னாலும் இது கிட்டத்தட்ட ஒரு நியூ டேம் ஒன்றை நாங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி தான் எங்களோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடிந்தது. இந்த நாங்கள் கட்டின இடத்துக்கு கிட்டத்தட்ட 200 மீட்டர்ஸ் உள்ளே ஒரு கோப்டம் போட்ட ஸ்டே பார்க்கண்டு மிகவும் பிரபல்யமான ஒரு ரீக்ரியேஷனல் பார்க் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட இந்த பார்க்குக்கு ஒவ்வொரு இயரும் டிசம்பர் ஹாலிடே டைம் 100,000 விசிட்டர்ஸ் வருவதாக பார்க் மேனேஜ்மெண்ட் ஆல்வேஸ் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நடக்கின்றது. நாங்கள் இந்த வேலை நடந்து கொண்டிருந்த பொழுது கிட்டத்தட்ட டேம் ஸ்டோரேஜ் 40%ல் இருந்து 40% இருந்து கிட்டத்தட்ட 100% வித்தின் 3-4 days 17 meters ஆஃப் வாட்டர் வந்து இந்த எங்களோட கட்ட வேலை இடத்தை வந்து அணுகிவிட்டது. நாங்கள் இதை அந்த ஆல்ரெடி முதலே எல்லா பிளானும் செய்த மிகவும் திறமையாக நடந்தபடியினால் நாங்கள் கட்டின கொஃபர் டேம் என்றது இந்த கட்டப்போற ஸ்பில்வே ஃபியூஸ் பிளக் என்று ஒரு கட்டிடமைப்பை தான் நாங்கள் செய்தோம். அதுக்கு முன்பாக கொஃபர் டேம் என்ற ஒரு தடுப்பு டெம்பரரி தடுப்பு ஒன்றை கிட்டத்தட்ட 3 மில்லியன் செலவழித்து கட்டினோம். அந்த அதால் அந்த தண்ணி எந்தவித
எந்த வித பிரச்சனையும் வேலைத்தளத்துக்கு கொடுக்கவில்லை. நாங்கள் அந்த ப்ரிகாஷன் செய்யாமல் ஆரம்பித்திருந்திருந்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ப்ரொஜெக்ட் கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸுக்கு மேல் டிலே ஆகியும் எவ்வளவு மில்லியன் செலவுகளையும் கொண்டு வந்திருக்கும். கான்ட்ராக்டர்ஸ் வேலை தொடங்கின பிறகு வேலை டிலே பண்ணினால் அவர்கள் வேரியேஷன் என்று வருவார்கள். அது மாத்திரம் இல்லை, கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் மீட்டர் கியூப் ஆஃப் எக்ஸ்கவேஷன் வித்தின் கிட்டத்தட்ட 300-400 மீட்டர்ஸ் ஆப்ரேட்டிங் பார்க்குக்கு பக்கத்தை நாங்கள் பிளாஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி எந்தவித இன்சிடென்ட்டும் இல்லாமல் மேனேஜ் பண்ணி முடித்தோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த டவுன் ஸ்ட்ரீம் ஏரியாவில் சுவா சொன்ன மாதிரி எங்களுக்கு என்வாயன்மெண்டல் என்டேஞ்சர்ட் கொம்யூனிட்டி என்ற ஒரு கொம்யூனிட்டி இருந்தபடியாக அதை மேனேஜ் பண்ண வேண்டிய தேவைகள் இருந்தது. இந்த இதையும் ஒரு பிரதான ஒரு வீதியை கட் பண்ணி அதை அதன் பாதையை டெம்பரரி பாதையை கனெக்ட் பண்ணி செய்ய வேண்டிய தேவைகள் இருந்தபடியால் இது அதோட போட் ஆப்ரேஷனையும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நடத்த வேண்டியிருந்தபடியால் இந்த ப்ரொஜெக்ட்ல இருந்து நீங்கள் ஃபெயிலியர்ஸ் மூலமாக அதாவது வலுப்புகள் மூலமாக லேர்ன் பண்ண லெசனை சொல்ல முடியுமா? என்ன நீங்கள் சுரிதா வளர்ப்புகள் மூலமாக லெசன் என்று சொன்னால் சில சில இதுகள் இந்த இந்த கட்டிடம் நடந்த இடத்தில் சில சில இடங்களில் ராக் நாங்கள் எக்ஸ்கவேட் பண்ணும் பொழுது சில சில இடங்கள் வெரி சாஃப்டான ராக் நாங்கள் எங்களோட ஸ்பெசிஃபிகேஷனில் எழுதியிருந்தோம். 20 டன் எக்ஸ்கவேட்டை பாவிச்சு நீங்கள் ரிஃப்யூசல் மட்டும் அந்த ராக்கை எடுத்தாதான் உங்களோட ஃபவுண்டேஷனை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் என்று நாங்கள் ஒரு மீட்டிங் முடிஞ்சு லஞ்சுக்கு போயிட்டு வர ஹாஃப் அன் அவரில் ஒரு சப் கான்ட்ராக்டர் கிட்டத்தட்ட 200,000 கொங்கிரீட்டை ஃபில் பண்ணக்கூடிய ஸ்பேஸே அவர் வெட்டி எடுத்து விட்டார். பிகாஸ் அவருக்கு அவரால் ரிஃப்யூசல் மட்டும் ஒர்க் பண்ண முடியவில்லை. நாங்கள் இதை தடுப்பதற்காக வேறு வேறு சில நடவடிக்கைகள் எடுத்தோம். அது என்ன மாதிரி அடுத்த ப்ரொஜெக்டில் இல்லாமல் செய்வீங்க அப்படியான நாங்கள் அதை தவிர்ப்பதற்காண்டி தான் ஆரம்ப முதல் பிளானிங்லேயே ஃபவுண்டேஷன் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கும் போது அதன் ஃபவுண்டேஷன் மெட்டீரியல் எடுத்து டெஸ்ட் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் இது திடீரென நடந்தபடியால் இதை தடுப்பது என்ன சொன்னால் இனிமேல் அடுத்த சந்தர்ப்பங்களில் சூப்பர்விஷனை கூட்ட வேண்டும் என்று யோசித்தோம். அது அதன் பின்பு எங்கள் சைட் சூப்பர்வைசர்ஸை நாங்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணினோம், எங்கள் அடிக்கடி சைட்டை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டும் என்று. அந்த டேமண்ட் வரைக்குள்ள அதில் மேஜர் ஃபெயிலியர்ஸ் வரைக்குள்ள பெரிய ஒரு டவுன் ஸ்ட்ரீம் இல்லை, அதாவது இந்த டேமுக்கு கீழே உள்ள குடிசை நேரத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் இல்லை, அதை அது அதுக்கு அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான தான் இந்த டேம் அப்கிரேட் செய்யுங்களா? இந்த டேம் அப்கிரேட் இந்த பிரதான நோக்கம் என்னென்றால் இந்த டேம் 68 கட்டப்பட்ட போது இந்த டேம் அப்போதே ஸ்டாண்டர்ட் எல்லா சேஃப்டி ஸ்டாண்டர்ட் எல்லாத்துக்கும் தகுந்தபடி தான் கட்டப்பட்டது. இப்போது எங்களோட அறிவு கூடிவிட்டது, எங்களோட கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் கூடிவிட்டது, இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட் ப்ரடிக்ஷன் அபிலிட்டி எல்லாம் எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறபடியால் நாங்கள் திருப்பி கணக்கு பார்த்தால் இப்போ கட்டின டேம் கிட்டத்தட்ட இப்போ கரண்ட் எஸ்டிமேட்டுக்கு வர மழையே வழியில் சேஃபாக டிஸ்சார்ஜ் பண்ணல முடியாத எந்த ஒரு கட்டம் வந்தபடியாக தான் நாங்கள் இதை ஒரு ஃபியூஸ் பிளக்காக மாற்றினோம். ஃபியூஸ் பிளக்காக மாற்றினால் அந்த டேம் மேலால் ஓவர் டோப் பண்ணி மெசிவ் டேமேஜை தடுக்கக்கூடிய தடுக்கோ அல்லது அந்த அதால் வர பாதுகாப்பு அதால் வர ரிஸ்கை குறைப்பதற்கு தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உங்களுடைய டேம் வந்து மின்னை உற்பத்தி செய்வதற்கு மற்றது இரிகேஷன் மற்றது போட்டர் சப்ளை ட்ரிங்கிங் வாட்டர் இந்த டேம் வாட்டர் சப்ளைக்கு பாய்க்கப்படுகின்றது, இரிகேஷனுக்கு பாய்க்கப்படுகின்றது, அக்ரிகல்ச்சர் யூசேஜுக்கு பாய்க்கப்படுகின்றது, டொமஸ்டிக் அண்ட் மின் உற்பத்தி. இந்த டேமின் இமீடியட் டவுன்ஸ்ட்ரீமில் ஒரு மின் உற்பத்தி நிலையமும் உள்ளது. சிட்னிக்கு அந்த தண்ணி வருகிறதா? சிட்னிக்கு அந்த தண்ணி வரவில்லை, நேரடியாக மோரி டவுன்ஸ்ட்ரீம் மோரி ஏரியாவுக்கு இந்த தண்ணி போகின்றது. மோரியில் மிகவும் பிரபலியமான பிக்கஸ்ட் பீக்கன் ஃபார்ம் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் இந்த டேம்லேருந்து தான் தண்ணி போய் அங்கே அவர்கள் யோசனைப்படுத்துகின்றார்கள். நன்றி நன்றி ஜெயா. சிவா சொல்லுங்கள், உங்களுடைய சேலஞ்சஸ் என்ன மாதிரி நீங்கள் அனுபவித்த ஃபெயிலியர்ஸ் அதன் மூலம் நீங்கள் லேர்ன் பண்ண லெசன்ஸ்? சேலஞ்சஸ் என்று சொன்னால் இந்த அலைன்மெண்ட்ல நாங்கள் சொல்ற கிரேட் வெஸ்டர்ன் ஹைவே அலைன்மெண்ட் வந்து
1813 லோசன் பிளாக்ஸ்லாண்ட் அண்ட் வென்வர்த் என்று சொல்லி மூன்று யூரோப்பியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவை மவுண்டனை க்ராஸ் பண்ண அலைன்மெண்ட் தான் நாங்கள் இப்போ கிரேட் வெஸ்டர்ன் ஹவி என்று சொல்லி கொண்டிருக்கிற அலைன்மெண்ட். அந்த டைமில் என்ன நடந்தது என்று சொன்னால், கவர்னர் மெக்கோரி வந்து வாஸ் ரூலிங் த ஸ்டேட். அந்த டைமில் பெரமட்டாவில் இருந்தால் அவையின் தானியங்களும் வெஜிடபிள்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருந்தவை ட்ரவுட்டால் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணிடலாமல் போயிட்டுது. அப்போ அவை வெஸ்டர்ன் பிளெயினில் இன்னும் நல்ல விவசாய நிலம் இருக்குமான்றதை அறிகிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்பியனை முதல் அனுப்பினது என்று சொன்னால், மவுண்டனை க்ராஸ் பண்ணி போய் யூ ஃபைண்ட் தி ஏரியா ஃபார் அடிஷனல் ஃபார்ம் லேண்ட் என்று சொல்லி. அப்போ 21 டேஸில் சென்ட் மேரிஸ்லேருந்து வெளிக்கிட்ட பிளாக்ஸ்லேண்ட் லித்கோக்கு போய் பிளாக்ஸ்லேண்டும் வெண்பெத்தும் லோசனும் ஒரு வெற்றிகரமாக அந்த பயணத்தை முடித்து திரும்பி வந்த பொழுது அவர்களுக்கு 1000 ஏக்கர்ஸ் வரையிலே கொடுத்தார் கவர்னர் மெக்கோரி, பரிசாக கொடுத்தார். இதில் என்ன அதிசயம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் எவ்வளவு தூரம் தொழில்நுட்பம் எல்லாம் இல்லாத காலத்திலே அவர்கள் மூன்று பேரும் சென்ற அந்த பாதை இன்றைக்கு எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்ததன் பின்பும் எங்களோட ஹைவேக்கு ஏற்ற அலைன்மெண்டாக அமைஞ்சிருக்கிறது ஒரு வியப்பான விஷயம். அப்போ 1814 வில்லியம் கோக்ஸ் என்றவர் தான் முதல் அந்த பாதையை அமைத்தவர். அவர் ஒரு இன்ஜினியர், அவர் அமைக்கிறதுக்கு 6 எடுத்தது. அப்போ நாங்கள் இப்போ புதுக்க ரோட்டை செய்து கொண்டு போய்க்கல, எஸ்கவேட் பண்ணக்கில்ல, அவற்ற பழைய பாதை அமைப்பு வரும். அது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஐட்டம், அதை நாங்கள் ப்ரிசர்வ் பண்ண போனோம். அப்போ எங்களோட ஹெரிட்டேஜ் ஆஃபீஸ் பிளானிங் ஆஃபீஸ் என்ன சொல்லிச்சு என்று சொன்னால், அப்படியாக நாங்கள் அதை அன்கவர் பண்ணக்கில்ல, அதை வடிவ ஆர்கைவல் ரெக்கார்டிங் என்று சொல்லி ஃபோட்டோகிராஃபிக் ரெக்கார்டிங் செய்து அதை ஃபியூச்சருக்கு நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணணும் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கன்விக்ஸால் கட்டப்பட்ட அந்த கல்லுகள் கல்வெர்ட்ஸ் கூட நீங்கள் எக்ஸாக்ட்லி சரி. அந்த டைமில் அந்த ரோட் எல்லாம் செய்தது கன்விக்ஸ் தான், காலில் செயினை போட்டு கழுத்தில் செயினை போட்டு அந்த மாதிரியான கஷ்டமான நிலையில் தான் அவர்கள் வேலை செய்தார்கள். அந்த ஸ்ரீ சொல்கிற மாதிரி அந்த கன்விக்ஸ் செய்த கல்லுகளை நீங்கள் பார்த்தால் அதில் கண்டுபிடிக்கலாம், அதில் அந்த அடையாளம் இருக்கும். அப்போ அதெல்லாம் ஒரு ஹிஸ்டோரிக்கல் சிக்னிஃபிகண்ட் உள்ள விஷயம், அதுகளை நாங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு எவிடென்ஸாக நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணுமென்ற ஒரு அடிப்படை ஒரு அவசியம் இருக்கிறது ஹெரிட்டேஜ் ஆஃபீஸில் இருந்து. அப்போ நாங்கள் இந்த ப்ரொஜெக்டில் செய்த ஒரு நல்ல விஷயம் என்னென்று சொன்னால், ஒரு செக்ஷன் ஆஃப் த ரோட்டை நாங்கள் அப்படியே ரிக்கவர் பண்ணி அதை லோசன் டவுன் சென்டரில் ரீப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ போகிற டூரிஸ்ட் வந்து அதை பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். 1813 அவர்கள் செய்த ரோட்டை அப்படியே நாங்கள் ஒரு பார்க்கில் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை விட சில சில ஸ்மால் ஃபெயிலியர்கள் அதுகளிலிருந்து நாங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்றாலே கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். வி மேக் மிஸ்டேக், வி லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக் அண்ட் தென் வி ட்ரை நாட் டு மேக் த சேம் மிஸ்டேக் அகெயின். அந்த விதத்தில் இதில் இருந்துக்கான விஷயங்கள் எல்லா மட்டத்திலையும் லேர்ன் பண்ணக்கூடியதாக இருந்தது. அவற்றை எங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒன்று இருக்குது, அவைக்கு நாங்கள் ஃபீட் பண்ணுவோம். அப்போ அவை தங்களோட டாக்குமெண்ட்ல போட்டு அதை எல்லா ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸுக்கும் உடனே ஷேர் பண்ணுற இருக்கிறது. நிறைவாக சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? சிறிய ஒரு வேர்ட் சொல்வதாக இருந்தால், ஒரு விஷயம் நான் கவனிச்சிருக்கேன், இலங்கையில் இருந்து வர தமிழ் என்ஜினியர்ஸ்கிட்ட ஏராளமான ஒரு இது இருக்கிறது, ஒரு அவா இருக்கிறது, ஒரு திறமை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அங்கே என்ஜினியரிங் செய்கிறவர்கள் எல்லோரும் திறமை வாய்ந்தவர்கள்தான். அத்துடன் அவர்கள்ட்ட அந்த ஈகோன்ற தன்மை கொஞ்சம் குறைவு. அதால் அவர்களுக்கான விஷயங்களை சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு டீம் ஒர்க்கில் டீம் லீடராகவும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறார்கள், அதே நேரத்தில் டீம் பிளேயராகவும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுகிறார்கள். அந்த விதத்தை, அந்த பண்பை அவர்கள் இன்னும் டெவலப் பண்ணினால் மேலும் மேலும் கன விஷயங்களை சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, நன்றி. ஜெயா, என்ன சொல்கிறீங்கள்? உங்களுடைய நிறைவாக நேர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? ஆரம்பத்தில் எனக்கு இந்த ப்ரொஜெக்டை எடுத்து என்னை மேனேஜ் பண்ண சொன்ன போது, நான் கம்யூனிட்டிக்கு போய் கம்யூனிட்டியில எல்லாம் ப்ரெசன்டேஷன் செய்ய வேண்டிய தேவைகள் இருந்தது. நான் நினைத்தேன், எனக்கு இந்த 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 ஜாப் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் மீ,
is going to be very hard convincing people outside and idha in the manadala kanagalama irundathu ana aarambathile valikittu mulavathu meeting mudichittu varumbodhu எனக்கு அங்கே மீட்டிங்கில் இருந்தவர்கள் எல்லோரும் கையை தட்டி ஆரவாரம் செய்தார்கள். அதே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. திறமை இல்லை என்று நாங்கள் நினைப்பது பிழை. நாங்கள் சேலஞ்சஸை எடுத்து ரங்கி முயற்சி பார்த்தால் எங்களிடம் கன திறமைகள் இருக்கும் என்பதை கண்டுபிடிக்கலாம் என்பதுதான் என்னுடைய அனுபவம். நன்றி நன்றி சிவா கதிர்காமு சிவசுப்பிரமணியன் நவா நவா நவரத்ன ராஜா ஜெயச்சந்திரன் உங்கள் இருவருக்கும் தமிழ் முழக்கம் சார்பாகவும் எமது நேயர்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்து வாழ்த்துவதுடன் இன்று நிலைய கலையத்துக்கு உங்கள் சிரமத்தை பார்க்காது வந்து இந்த செவியை வழங்கியமதற்கும் இதை பற்றி நாங்கள் நிறையவே கதைத்துக் கொண்டிருக்கலாம். செய்தியை ஆரம்பிக்கும் நேரம் வந்துவிட்டபடியால் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். உங்கள் இருவருக்கும் இந்த செவியை வழங்கியமைக்காக உங்கள் நேரத்தை பார்க்காது வந்து வழங்கியமைக்காக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஸ்ரீதரன். நன்றி தமிழ் முழக்க நேயர்கள். வணக்கம். நன்றி ஸ்ரீதரன். இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கும் இதை எங்களை நிகழ்ச்சியை கேட்டதற்கும் தமிழ் முழக்க நேயருக்கும் ஸ்ரீக்கும் இதன் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. வணக்கம். Here we come, and yo, we're coming up with something, and you know that we are bringing it to number.